நீங்கள் இணைந்திருப்பது பிரிட்டன் தமிழ் தொலைக்காட்சி. பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழ்க என்று பெரியோர் வாழ்த்துகின்றனரே, அந்த பதினாறு எவையவை? ஒன்று, கலையாத கல்வி என்று அழைக்கப்படும் வெற்றிக்கு வழிகாட்டக்கூடிய கல்வி. இரண்டு, குறையாத வயது என்று அழைக்கப்படும் நீண்ட ஆயுள். மூன்று, கபடு வராத நட்பு என்று அழைக்கப்படும் நம்பிக்கையான நல்ல நண்பர்கள். நான்கு, குன்றாத வளமை என்று அழைக்கப்படும் வளமான வாழ்க்கைக்கு தேவையான பொருள். ஐந்து, குன்றாத இளமை என்று அழைக்கப்படும் உழைப்புக்கு தளராத உடல் வலிமை. ஆறு, பிணி இல்லா உடல் என்று அழைக்கப்படும் நோயற்ற வாழ்க்கை. ஏழு, சலியாத மனம் என்று அழைக்கப்படும் கலங்காத மனத்தின்மை. எட்டு, அன்பு அகலாத மனைவி என்று அழைக்கப்படும் மாறாத அன்பை செலுத்தும் மனைவி. ஒன்பது, தவறாத சந்தானம் என்று அழைக்கப்படும் அறிவு, ஆற்றல், ஒழுக்கம், ஆயுள் இவற்றில் தவறிவிடாத குழந்தைகள். பத்து, தாழாத கீர்த்தி என்று அழைக்கப்படும் மென்மேலும் வளரக்கூடிய பொருளும் புகழும். பதினொன்று, மாறாத வார்த்தை என்று அழைக்கப்படும் வாய்மை. பனிரெண்டு, தடைகள் வராத கொடை என்று அழைக்கப்படும் இல்லையென்று சொல்லாத உதவி. பதிமூன்று, தொலையாத நிதியம் என்று அழைக்கப்படும் சிக்கனம் சேமிப்பு பழக்கம். பதினான்கு, கோணாத கோல் என்று அழைக்கப்படும் நேர்மையும் திறமையும் கொண்ட குடும்ப நிர்வாகம். பதினைந்து, உதவி பெரிய தொண்டரோடு கூட்டு என்று அழைக்கப்படும் பெருமக்கள் தொடர்பு. பதினாறு, தூ நின்பாதத்தில் அன்பு என்று அழைக்கப்படும் இறை நம்பிக்கை. இந்த பதினாறும் பெற்று வாழ்ந்தாலே பெருவாழ்வு வாழ முடியும் என்று நம் முன்னோர்களின் நம்பிக்கை. மேலும் இது போன்ற செய்திகளுக்கு இணைந்திருங்கள் பிரிட்டன் தமிழ் தொலைக்காட்சி.